ஹாய் கைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். இப்படி எடுத்துக்கொள்ளுங்க, உங்க வீட்டை மூணு பேர் இருக்கிறீங்க. அதுல முதலாவது வந்து செய்தாருண்டா, ஏல நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்து, அதாவது ஜெட் ஸ்கோர் கூடுதல் எடுத்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு டிரெக்டா செலக்ட் ஆறாரு. ரெண்டாவது என்ன செய்யறாருன்னா, அவர் யூனிவர்சிட்டிக்கு டிரெக்டா செலக்ட் ஆகல, ஆனா அவர் ஜெட் ஸ்கோரை வச்சு அவர் என்ன செய்யறாருண்டா, அவரு வேற ஏதாவது கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றாரு, இல்லாட்டி ஹையர் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகி அவர் படிக்காரு. இதே மூணாவது இருக்கிறவர், அவர்கிட்ட ஓஎலும் இல்ல ஏஎலும் இல்ல. சோ இருந்தாலும் ஓஎல் இருக்குன்னு வச்சுக்கிட்டாலும் ஏஎல்ங்கிறது அவர்கிட்ட இல்ல. இப்ப இந்த மூணாவது நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரால் முதலாவது சொன்ன மாதிரி இல்ல ரெண்டாவது சொன்ன மாதிரி அவரால் ஒரு டிகிரி ஹோல்டர் ஆக ஏழுமானு கேட்டா சாதாரணமா என்னன்னு சொல்லுவாங்க, ஏழா ஏன்டா அவர்கிட்ட ஏழு இல்லைன்னு சொல்லி. ஆனா அப்படி ஏழான்னு சொன்ன இவர் கூட ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகலாம்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி தான் யூனிவோடெக். இந்த வீடியோவில் நாம யூனிவோடெக்ன்றா என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த யூனிவோடெக்ல யார் யாரெல்லாம் படிக்கலாம், அதோடு சேர்த்து இந்த யூனிவோடெக்கு நம்ம எப்படி அப்ளிகேஷன் போடலாம், அதே மாதிரி வேற என்னென்ன பேமெண்ட் செட்டப்லாம் இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது வந்து யூனிவோடெக் பார்லமெண்ட் சட்டத்தில், அதாவது 2008 31 இலக்க பார்லமெண்ட் சட்டத்துக்கு கீழே நிறுவப்பட்ட ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த யூனிவோடெக். யூனிவர்சிட்டி ஆஃப் வொகேஷனல் டெக்னாலஜி, அதாவது ஹையர் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அதோடு சேர்த்து ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் இனோவேஷனுங்கிற இன்னொரு அமைச்சி கீழே, அந்த நேரில் சொன்ன அந்த ரெண்டு அமைச்சிக்குல நேரடியாக வரக்கூடிய ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் வந்து இந்த யூனிவோடெக். அதாவது கொழும்புல இருக்கிற ரத்மநாள என்ற பிரதேசத்துல தான் இந்த யூனிவர்சிட்டி அமைஞ்சிருக்கு. இந்த யூனிவர்சிட்டி நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 2008 நிறுவப்பட்டது, 2009 இருந்து இந்த யூனிவர்சிட்டி நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த யூனிவர்சிட்டி வந்து ரத்மநாளையில மட்டும்தான் இருக்கு, அதுகளோட வேற இடத்த அதுகளோட கிளைகள் இல்லை. இருந்தாலும் மெயினான யூனிவர்சிட்டி வந்து கொழும்புல இருக்கிற ரத்மநாளைங்கிற பிரதேசத்துல அமைஞ்சிருக்கு. ரெண்டாவது கேள்வி வந்து யார் யார் இங்க படிக்கலாம். இந்த யூனிவர்சிட்டி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், ஒரு ஏஎல் ஓஎல் இல்லாத ஒருத்தர் ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகணும் என்று உருவாக்கப்பட்ட யூனிவர்சிட்டின்னு சொல்லி. மெயினான ரீசன் கூட அதுதான், இந்த யூனிவர்சிட்டியில யார் மெயினா படிக்கலாம்னு சொன்னா உங்கள்கிட்ட ஏல் இல்லை, ஆனா நீங்க ஒரு டிகிரி ஹோல்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க நாட வேண்டிய ஒரு இடமும் கூட இந்த யூனிவோடெக் தான். இருந்தாலும் இதுல ரெண்டு கேட்டகரியை நம்ம பார்க்கலாம், யார் யார் படிக்கலாம்னு சொல்லக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து என்பிக்யூ ஹோல்டர், ரெண்டாவது வந்து ஏஎல் கேட்டகரிஸ். அதாவது ஏஎல் படிச்சு ஒரு ஜெட் ஸ்கோர் இருக்கிறவர் கூட இண்டே பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த யூனிவோடெக்ல படிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த என்பிக்யூ ஹோல்டர், அதாவது ஏஎல் ஓஎல் இல்லாதவங்க சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு தான் நான் இப்ப சொல்லியிருக்கிற பேர் வந்து என்பிக்யூ ஹோல்டர். நேஷனல் வொகேஷனல் குவாலிபிகேஷன் கொண்டவங்க தான் இந்த யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் படிக்கலாம். அது என்ன நேஷனல் வொகேஷனல் குவாலிபிகேஷன், அதாவது என்பிக்யூன்னு சொன்னா இப்ப நீங்க ஓஎல் எடுக்கிறீங்க, அதே மாதிரி ஏஎல் எடுப்பீங்க, நல்ல ஜெட் ஸ்கோர் எடுப்பீங்க, அதோட சேர்த்து யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. ஓஎல் இல்லாம ஆனா அந்த ஓஎலுக்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு ஒகேஷனல், அதாவது தொழில் சார்ந்த ஒரு குவாலிபிகேஷன், ஒரு எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பு வேணும்னு சொன்ன ஒரு பட்டம் வேணும்னு சொல்றது கொடுக்கப்பட்டதான் என்பிக்யூ. அதாவது ஓஎலை பொறுத்த வரைக்கும் அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா என்பிக்யூ 3 ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி ஏலங்கிறது என்பிக்கு 4 ஈக்குவலா இருக்கும். டிப்ளமாங்கிறது என்பிக்கு 5 ஈக்குவலா இருக்கும். HND ஹையர்னஸ்னல் டிப்ளமாங்கிறது என்பிக்கு 6 ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி என்பிக்கு 7 டிகிரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஆரம்பத்து சொன்ன மாதிரி இப்ப ஓஎலோ ஏலோ இல்லாத ஒருத்தர் இந்த யூனிவோடெக்ல ஒரு டிகிரி ஹோல்டரா வரணும்னா அவர்கிட்ட இருக்க வேண்டிய குவாலிபிகேஷன் வந்து என்பிக்யூ. அப்ப அந்த என்பிக்யூ வேணும்னு சொல்லக்குள்ள அவர் ஃபர்ஸ்ட் வந்து என்பிக்யூ 3 முடிச்சிருக்கணும், இல்லாட்டி என்பிக்யூ 4 முடிச்சிருக்கணும். இப்ப அவரை ஓஎல் எடுக்காட்டி அவர் அந்த என்பிக்யூ 3 கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஆனா என்ன சஜஸ்ட் வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் அவருக்கு இருக்க வேண்டிய குவாலிபிகேஷன் ஓஎல், அதனால கட்டாயம் அவர் ஓஎல் படிச்சுதான் ஆகணும். ஆனா அப்படியும் ஓஎல் படிக்கலான்னு சொன்னா அவர் அந்த என்பிக்யூ லெவல் 3 முடிச்சிருக்கணும். என்பிக்யூ 3 முடிச்சா அவரை ஏஎல் படிக்கணும். ஏஎல் படிக்க முடியாட்டி அவர் என்ன செஞ்சிருக்கணும் சொன்னா என்பிக்யூ 4 முடிச்சிருக்கணும். அதாவது ஓஎல் இல்லாத ஒரு என்ன செஞ்சிருக்கோம்னா என்பிக்யூ 4 முடிச்சிருக்கணும். இந்த என்பிக்யூ லெவல நாம எங்க படிக்கலாம்னு சொன்னா நைட்டா விடிசி விடிஏ, நைட்டான்னு சொல்றதும் அல்ல விடிசி வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர்ங்கிறதும் இந்த என்பிக்கு 4 இல்லாடி என்பிக்கு 3 வழங்குற இடமா இருந்துட்டு. அதே மாதிரி விடிஏங்கிறது என்பிக்கு 5 அதாவது டிப்ளமா வழங்குற ஒரு இடமா இருந்துருக்கு. இவரே ஒரு ஆள் ஒரு என்பிக்கு லெவல் மூலமா ஒரு ஆள் என்ட்ரி ஆகணும்னு சொன்னா அவரு படிக்க வேண்டிய ஹை குவாலிபிகேஷன் வந்து என்பிக்கு 5 அதாவது டிப்ளமா, அதாவது நம்ம பாசையில் சொல்ல போறோம்னா டிப்ளமா என்பிக்கு 5 லெவல் அவரு ஒரு விடிஏயோ இல்லாட்டி அதுக்கு மேல ஹையர்னஸ்ல டிப்ளமா HND எங்கேயோ அவரோட தவறு முடிச்சிருக்கணும். அதாவது ஏழு தேவையில்ல, ஏழுக்கு பதிலான செஞ்சிருக்கணும். என்பிக்கு 4 முடிச்சிருக்கணும், என்பிக்கு 4 வச்சு அவர் செஞ்சிருக்கணும், என்பிக்கு 5 அவரே முடிச்சிருக்கணும். இந்த டிப்ளமாங்கிறது 1 இருந்திருக்கும். ஏண்டா ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு என்பிக்கு லெவல்ல குவாலிபிகேஷன் ஆறவருக்கு அந்த என்டர் ஆகிறதுக்கு இருக்கிற பேசிக் குவாலிபிகேஷன் வந்து என்பிக்கு 5 அதாவது டிப்ளமா அவரும் கட்டாயம் முடிச்சிருக்கணும்.
ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இந்த என்விக்கு ஃபைவ்ங்கிறது விடிஐல முடிக்கலாம்னு சொல்லி. ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து என்விக்கு ஃபைவ் முடிச்சிட்டாரு, இப்போ இவரால் அவரை அப்ளை பண்ண முடியுமாச்சுன்னா யூனிவர்டெக்கில் அப்ளை பண்ண முடியும். யூனிவர்டெக்கை பொறுத்த வரைக்கும் இந்த என்விக்கு லெவலில் வாரவங்க மட்டும் ஃபுல் டைம் செய்யலாம், பார்ட் டைமும் செய்யலாம். அதாவது ஒரு ஏழு மூலமாக வார ஒரு ஆள் பார்ட் டைம் செய்யலாம், இதே ஒரு என்விக்கு லெவல் மூலமாக வாரவர் என்ன செய்யலாம்ண்டா ஃபுல் டைம் அல்லாடி பார்ட் டைம் செய்ய முடியும். இப்போ நீங்கள் என்விக்கு லெவல் மூலமாக போகிறீங்கன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு ஒரு அப்டிடியூட் எக்ஸாம் நடக்கும். உங்களை அப்டிடியூட் எக்ஸாம் ஒன்று வச்சு அதில் செலக்ட் பண்ணி தான் உங்களை யூனிவர்டெக்கில் எடுப்பாங்க. இதே ஃபுல் டைம் அவர் படிக்கிறவர் என்ன செய்வாருன்னா அவருக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தான், ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு ஃப்ரீ. இதே என்விக்கு லெவலில் பார்ட் டைமாக படிக்க போகிறவருக்கு பேசிக்கான ஸ்மால் பேமெண்ட் கொண்டு அவர் கட்ட வேண்டி வரும். அதை கடைசியில் நான் அந்த அப்ளிகேஷன் கோல் பண்ண அந்த அப்ளிகேஷன் டீடைல் சொல்லக்கூடாது, அது என்ன எவ்வளோ வரும் பேமெண்ட் வரும்னா சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து என்விக்கு லெவல் மூலமாக ஒரு ஆள் என்டர் ஆகுது. அதாவது ஆ குறைஞ்சது யூனிவர்டெக்கு போகணும்னு சொன்னால் அவர் என்விக்கு ஃபைவ் முடிச்சிருக்கணும், முடிச்சிருந்து அதில் அவர் அப்டேட் எக்ஸாம் பாஸ் ஆகி அது மூலமாக அவர் யூனிவர்டெக்குள்ளே என்டர் ஆகலாம். அடுத்த கேட்டகரி வந்து ஏஎல். அதாவது 2016 ஏல் எடுத்ததுல இருந்து ஏல் பெச்சில் இருந்து தான் இந்த ஏல் கேட்டகரி ஆக்களை உள்ளுக்கு எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துருது. அது மூலமாக இப்போ ப்ரொசஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏலில் நீங்கள் ஜெட் ஸ்கோர் எடுத்திருப்பீங்க, அதை வச்சா நீங்கள் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆவீங்க. இதையே இந்த மெதட்டை தான் இங்கேயும் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் யூனிவர்சிட்டிகளுக்கு செலக்ட் ஆகலை, இல்லை நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகிருந்தாலும் அங்கே ரிஜிஸ்டர் பண்ணாத ஆக்கள் கூட நாம் என்ன செய்யலாமாண்டா இந்த யூனிவர்டெக்கில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். இவளை எப்படி இந்த யூனிவர்டெக்கில் என்டர் பண்ணாங்கன்னா இவங்களோட ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் வந்து இவங்களை கேட்டகரி அதாவது வருஷப்படுத்தி எப்படி உங்களை யூனிவர்சிட்டியில் அவங்களோட ஜெட் ஸ்கோர் வச்சு எடுக்காங்களோ அதே மெதட் பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னா உங்களோட ஜெட் ஸ்கோர் அடிப்படையில் உங்களை என்டர் பண்ணுவாங்க. 2016 ஏழு பெச்சில் இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அதனால இப்போ நீங்கள் ஏழு எடுத்துக்கிட்டு யூனிவர்சிட்டி போக விருப்பம் இல்லாதவங்க, இல்லாட்டி இந்த யூனிவர்டெக் யூனிவர்சிட்டி கிடைக்காம யூனிவர்டெக் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க டைரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம்னா யூனிவர்டெக்கு கூட அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து அப்டியூட் டெஸ்ட் நடக்காது. அதாவது என்விக்கு லெவலில் என்டர் ஆகிற ஒரு ஒருத்தருக்கு எப்படி அப்டியூட் டெஸ்ட் இருக்கோ ஆனால் அந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு இல்லை உங்களோட ஜெட் ஸ்கோர் வச்சு டிரெக்டாக எடுப்பாங்க. ஆனால் அதே விஷயம் உங்களுக்கு பார்ட் டைம் கோர்ஸ் என்ன செய்யாதான் இருக்காது. அதாவது என்விக்கு லெவல் இருக்கிறவங்க அவங்க ஃபுல் டைமாக படிக்கலாம், இல்லாட்டி அவங்க பார்ட் டைமாக சனினார் கிளாஸ் கூட போகலாம். இதையே நீங்கள் வந்து ஃபுல் டைம் மட்டும்தான் படிச்சாகணும். ஸோ என்விக்கு லெவலில் போகிறவங்க என்விக்கு ஃபைவ் முடிச்சிருக்கும், இதையே ஏழு மூலமாக போகிறவங்க ஜெட் ஸ்கோரில் இருக்கணும். இவங்க ரெண்டு கேட்டகரி மூலமாக உங்களை இன்டேக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல் டைம்ங்கிறது டோட்டல் என்விக்கு லெவலாக இருக்கட்டும், இதே ஏழு லெவலாக இருக்கட்டும் ஃபுல் ஃப்ரீ தான், கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண டிகிரி. ஆனால் பார்ட் டைம்ங்கிறது மட்டும் சிம்மல் பேமெண்ட் ஒன்று கட்ட வேண்டி வரும், அதுவும் என்விக்கு லெவலாகிறது மட்டும்தான். இப்போ இன்னொரு கேள்வி வந்து அப்ளிகேஷன் எப்படி என்டர் ஆகுற. அதாவது இந்த வீடியோ நான் மேக் பண்ணிக்கிறது 2021, அதனால இந்த வருஷம் வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா உங்களோட எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கொரோனா இஸ்யூவால். இதே அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வருஷத்தில் எப்போ க்ளோசிங் டேட்டோ அந்த க்ளோசிங் டேட்டை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும்னா இந்த யூனிவர்டெக்கில் வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் என்டர் ஆகணும். அதாவது இந்த வெப்சைட்டை லிங்க் இந்த அப்ளிகேஷன் எங்கெல்லாம் எடுக்கலாம்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்கு அங்கே போய் சேரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதோட சேர்த்து நீங்கள் என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், அதாவது ஏழு எடுக்கிறவர் என்ன படிக்கலாம், என்விக்குள்ள உள்ள வரவங்க என்ன படிக்கலாம், வேறு என்னென்ன கோர்ஸ் அங்கே இருக்கி அவங்களுக்கு என்னென்ன தகவல் தேவைன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அந்த வெப்சைட்டில் போட்டிருப்பாங்க. அதோட சேர்த்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கையால் நிரப்ப வேண்டி வரும். நிரப்பக்குள்ள கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ ஒன்று ரெண்டு இருக்கும். ஏன்னா என்விக்குள்ள உள்ள ஆக்களுக்கு சரி ஜெட் ஸ்கோர் மூலம் வர ஏழு ஆக்களுக்கு சரி ஒரே ஃபார்ம்லாம் வரும். ஸோ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அந்த ஃபார்மில் உங்களோட பகுதி எதுனோ அந்த பகுதியை ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணி போட்டு அப்ளிகேஷன் பீஸ், அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண அந்த அப்ளிகேஷன் போடுறதுக்காண்டி ஒரு பீஸ் கிட்டத்தட்ட இப்போ 2021 1000 ரூபா மட்டும் தேவைப்படுது. இது எதிராக அதை கூடலாம் இல்லை குறையலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபீஸோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அவங்களோட அப்ளிகேஷனை அவங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பி ஆகணும். இப்படி அனுப்பலாம். யார் எந்த போஸ்ட் பண்ணணும்னு சொன்னது டீட்டெயில்ஸ் உள்ள அந்த வெப்சைட்டில் இருக்கும், வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் லிங்க் இருக்கும், அந்த டவுன்லோட் லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கான தகவல் இருந்தால் ஏழாக்களையும் இன்டெக் பண்ணுவாங்க, அதே மாதிரி என்விகாக்களை இன்டெக் பண்ணுவாங்க. என்விகாக்களை இன்டெக் பண்ணக்குள்ள என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு அப்டேட் டெஸ்ட் வச்சு அதில் செலக்ட் ஆகிறவங்களை உள்ளு கொடுப்பாங்க. ஏழாக்களை ஜெட் ஸ்கோரில் செலக்ட் பண்ணி டைரெக்டாக எடுப்பாங்க. இதுக்கு பிறகு அடுத்த செட்டம் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் லெவலுக்கு போவீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்குள்ள ஃப்ரீ கோர்ஸாக இருந்தாலும் ரிஜிஸ்ட்ரேஷனுங்கிற அந்த எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒரு பேசிக்கான பேமெண்ட் வந்து எல்லாரும் கட்ட வேண்டி வரும். அது வந்து அந்த என்விகாக்களும் சரி அதே ஜெட் ஸ்கோர் ஆக்களும் சரி ரெண்டு பேரும் கட்ட வேண்டி வரும். இதே பார்ட் டைமெண்ட் ஆக்கள் இந்த பேமெண்ட் மெதட் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க. அதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்க எவ்வளோ கிட்டத்தட்ட 10,000 ரூபா தான் செமஸ்டர் வரும், வெரி சீப்பாக தான் இருக்கும். பார்ட் டைம் படிக்கிறாங்க அதில் பார்க்கலாம். ஸோ அது மூலமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா பார்ட் டைம் ஆகும் பார்ட் டைம் கோர்ஸ் போவாங்க. இதே ஜெட் ஸ்கோர் ஆக்கள் நான் இன்னும் சொல்ல மறந்துட்டேன், இவங்களை என்னென்ன ஜெட் ஸ்கோர் அவங்க கட் அவுட் வச்சிருக்காங்கன்னு சொல்லி அதையும் அவங்க லிங்கில் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்ல போய் ஒரு PDF டாக்குமெண்ட்ஸா இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல பார்க்கலாம். அதுக்கு பிறகு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னு சொன்னீங்கன்னா அங்க யூனிடெக்ல நீங்க படிச்சு வெளியாகுற ஒரு
டிகிரி ஹோல்டராக தான் வெளியாவீங்க. யூனிவோடெக்கை பொறுத்த வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட விசாரிச்ச வரைக்கும் ஆரம்பத்தில் ஹாஸ்டல் வசதி இருந்திருக்கு கேர்ள்ஸுக்கு, இப்போதைக்கு இருந்தாலும் பாய்ஸுக்கு இல்லை. ஸோ நீங்கள் கொழும்புல வெளியால் தான் தங்கி படிக்க வேண்டி வரும். ஸோ அதே இல்லை நீங்கள் அங்கே போகிறதுக்கு முதல் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முதல் அதுக்கான ஏற்பாடுகளை நேரத்துறை செஞ்சு கொள்ளுங்க. இந்த யூனிவோடெக்கோட நோக்கம் வந்து ஏல் அக்கள் இல்லை, மெயினான நோக்கம் வந்து ஓஎல் எடுத்திருக்கான், ஏல் எடுத்திருக்கான், இல்லை ரெண்டும் இல்லாத ஒரு மாணவன் நான் டிகிரி ஹோல்டர் ஆக ஏழாச்சு ஒரு கட்டம் வரக்குள்ள உன்னாலே முடியும்னு சொல்லி உருவாக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி தான் வந்து யூனிவோடெக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் வந்து நிறைய பேருக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ ஆனால் நிறைய பேருக்கு தமிழ்ல தெரிஞ்சிருக்காது எப்படி யூனிவோடெக்கு அப்ளிகேஷன் பண்றேன், யூனிவோடெக் என்ன என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்காது. அப்போ அவங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணிவிடுங்க. நான் இதே மாதிரி வேற ஒரு தலைப்புல வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கேன். பை.